அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. இந்த உலகத்துல எதெல்லாம் அழகானதா இருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். யானை, மோனலிசா ஓவியம், ஐஸ்வர்யா ராயோட முகம், கடல் அல, ரோஜாப்பூ, இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அதுதான் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படுற தங்க விகிதம். அது என்ன தங்க விகிதம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலா பாக்கலாம். 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, 55, 89 இந்த எண்களை எல்லாம் கவனிங்களே, ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆனா சம்பந்தம் இருக்கு. முதல்ல 2 எண்ணை கூட்டினா அடுத்த 2 எண் வரும். இதுதான் தங்க விகிதத்தோட அடிப்படை. இது நம்மளோட உடம்போட பொருத்தி சொல்லணும்னா நம்ம கைவிரல்களோட நீளத்துக்கும் உள்ளங்கையோட அளவுக்கும் தங்க விகிதமே அடிப்படையான காரணம். இத்தாலிய சேர்ந்த கணிதவியலாளர் ஃபிபோனாச்சி இயற்கையில நடக்கிற வளர்ச்சிய உத்து கவனிச்சாரு. எண்களையும் இயற்கையில நிகழ்ற சில நிகழ்வுகளையும், குறிப்பா முயல்களோட இனப்பெருக்க விகிதங்கள் போன்றவற்றை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த எண்கணித தொடரை 13ஆம் நூற்றாண்டுல நிறுவினாரு. இததான் ஃபிபோனாச்சி தொடர் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு பிடிச்ச ஓரடுக்கு இதழ் கொண்ட பூ ஒன்னு எடுத்து பாருங்க. 3, 5, 8, 13, 21 அப்படின்ற இந்த ரேஷியோல தான் இருக்கும். இந்த ஃபிபோனாச்சி தொடர்ல இருக்கிற அடுத்தடுத்த எண்களை வகுத்து பாத்தீங்கன்னா 0.6 அப்படின்னு வரும். இதுதாங்க தங்க விகிதத்துக்கான அடிப்படை. மனித உடல் இந்த வடிவுல தான் இருக்குது, மரம் இந்த வடிவுல தான் இருக்குது. நம்ம உலகத்துல இயற்கையா பாக்குற ஒரு பொருள் எந்த வடிவத்துல இருந்தாலும் அது உங்களோட கண்களுக்கு அழகா தெரிஞ்சா கண்டிப்பா அது இந்த கோல்டன் ரேஷியோ வடிவுல தான் இருக்கும். ஒரு செவ்வகத்தோட அகலம் 1 அடின்னு வச்சுக்கலாம், அதோட நீளம் 2 அடியா இருக்கலாம். அதுக்கு பதிலா 1+0.6 அதாவது 1.6 அடியா இருந்தா அந்த செவ்வகம் உங்களுக்கு பிடிச்சு போயிடும். கண்டிப்பா அது கண்ணை கவர்ற ஒண்ணா ஆயிடும். இதுதான் இயற்கையோட தத்துவமா இருக்கு. இயற்கையோட இந்த வடிவத்தை புரிஞ்சுகிட்ட விஞ்ஞானிகளும் ஓவியர்களும் அதுக்கு ஏத்த மாதிரி படைப்புகளை உருவாக்க தொடங்கினாங்க. அப்படி எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்தாலும் நம்மளோட கண்களுக்கு அழகா தெரியற வகையில உருவாக்கப்பட்டிருக்க மோனோலிசா ஓவியமும் இதே அமைப்பை கொண்டதுதான். கூகுள், ட்விட்டர், ஆப்பிள், நேஷனல் ஜியோகிராபிக் சேனல், பெப்சி உட்பட பல நிறுவனங்கள் இந்த கோல்டன் ரேஷியோவை அடிப்படையா கொண்டுதான் அவங்களோட நிறுவனங்களோட லோகோக்களை வடிவமைச்சிருக்காங்க. அதனாலதான் அது எல்லாமே மக்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. நீங்க ஒரு ஓவியராகவோ இல்ல ஒரு டிசைனராகவோ ஆகணும்னு விரும்புனீங்கன்னா இந்த விகிதத்தை அடிப்படையா வச்சு ஒரு வடிவத்தை உருவாக்கி பாருங்க. நிச்சயமா அது அழகான ஒன்னா இருக்கும். நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு ஆதன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.